வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் வரலாறு தோழன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாதித்த சோழன் மன்னரை பற்றி பார்த்தோம். அவர் வெட்டின வீரான நாராயண ஏரியை பற்றியும் அதோட பயன்பாடுகள் என்னென்னு பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ராஜாதித்த சோழன் வீரநாராயண ஏரியை வெட்டிட்டு அடுத்தது ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து தக்கோலம் எனும் இடத்துல போர்க்களத்திற்கு போகிறாரு. இந்த தக்கோலம் இடத்துல தான் அவர் யானை மீதே கொல்லப்படுறார். யானை மீது துஞ்சிய தேவர்னு இவருக்கு மற்றொரு பேரும் இருக்குது. அது எதனால் அந்த பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சக முறையில் அந்த மன்னரை போர்க்களத்தின் நடுவே யானை மீது விஷாம்பு எய்தி கொல்லப்படுறாள். மன்னர் இறந்த போதும் படை வீரர்கள் தன்னோட நாட்டுக்காகவும் தன்னோட தேசத்தின் உரிமைக்காகவும் அந்த இடத்துல போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு பெரும் படைகளை வழிநடத்தி சென்று அந்த உயிர் துறப்பும் நேரத்தில் கூட தன்னோட படை வீரர்கள் தன்னோட தேசத்துக்காக போராட ஒரு பெரும்படை இருந்துச்சுன்னா அது சோழர்களோட படை வீரர்கள் தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதனால தான் நம்ம சோழர்களை பற்றி முழுசாக தெரிஞ்சிட்டு ஆர்வப்படுறோம். அடுத்த மன்னரை பற்றி தெரிஞ்சிக்க இறுதி வரை இணைந்திருங்கள். வரலாற்று தோழர்கள், நன்றி.